ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ லால்சலாம் படத்தோட ஷூட்டிங்கில் செம்ம பிஸியாக இருந்துட்டுருக்காங்க. இவ்வளோ பிஸியான டைம்லேயும் தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷனை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் லால்சலாம் டீம் கூட செம்ம ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷன் அப்போ தான் பசங்க தான் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் தனுஷ் அவர்கள் தான் பசங்களை கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பசங்களை விட்டுட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. பசங்க ரெண்டு பேரும் அம்மா கூட சேர்ந்து அவங்களோட தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷனை செம்ம சூப்பராகவும் ஹாப்பியாகவும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. மை வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி தன்னோட ரெண்டு பசங்களையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மை ஒர்க் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு லால்சலாம் டீமையும் மென்ஷன் பண்ணி அவர் லைஃப் டிசைடட் அவர் ஸ்மைல்ஸ் ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. தமிழ் நியூ இயர் அதுமா தான் ஆசைப்பட்ட மாதிரியும் தான் பசங்க தன்னை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் தின்னுரிட்டு ரெண்டு பேரையும் சாமி கும்பிட சொல்லியிருக்காங்க. அம்மா பசங்க இவங்க மூணு பேரும் சாமி கும்பிட்ற மாதிரியும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரியான இந்த பிக்சர்ஸ் எல்லாம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் படு வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இந்த போஸ்ட்டை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா கூட தனுஷ் சாரும் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேருவீங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவங்களோட கமெண்ட்ஸை பதிவிட்டுருக்காங்க. தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேரும் செப்பரேட் ஆக போகிறோம் அப்படின்ற விஷயத்த அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து தன்னோட பசங்களோட விஷயத்தில் மட்டும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தான் இருக்காங்க. முன்னதாக குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக தான் இருந்திருக்காங்க. இப்போ கூட பசங்களோட சந்தோஷத்துக்காக தான் ஐஸ்வர்யா கிட்ட தனுஷ் அவர்கள் பசங்களை விட்டுட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி பசங்களோட விஷயத்தில் மட்டுமே ரெண்டு பேரும் அதிகமாக ஒன்று சேர்ந்துருக்காங்க. இதே மாதிரி போயிட்டு இருந்தால் சீக்கிரமாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் பலரும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வச்சிட்ருக்காங்க. அதே போல் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தனுஷ் அவர்கள் கூட எடுத்துக்கிட்ட எந்த ஃபோட்டோவையும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து டெலீட் பண்ணவே இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஃபேன்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரியே இவங்க சீக்கிரமாக ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.